முதல்ல நன்றி ஸ்டார்டாவுடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷன் ஹிஸ் டீம், அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்த ஒரு இது படமான வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டார். எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்ணுறீங்களாமே, படம் பண்ணுறீங்களாமே, தெரில சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அது கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம். பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னென்னா, நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், எப்போவுமே புது நியூ கம்மர்ஸ் புது டேலண்ட்ஸோடு நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெற்றிமாறனாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், ஏஎல் விஜயாக இருக்கட்டும், ஸோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடித்து வெளில வந்திருக்கேன், அது எல்லாம் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டாஸ் பண்ணும்போது என்ன என்டாஸ் பண்ணலாம், கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம், இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது, மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்றைக்குமே வந்து ஒரு க்வெஷ்சன் மார்க்காகவே இருக்குது. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்லேருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும், ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட், தேங்க்யூ. பொதுவாக நியூ டேலண்ட், நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும், சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கீலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ 30 நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்கே ஜிவி சார் தவிர்த்து வேறு யாரும் பெருசாக கிடையாது. அந்த அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்லை, யாரை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்பட்றாரு, ஒரு டிரெக்டர் ஆசைப்பட்றாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை ப்ராப்பரான அளவில், அந்த அது அந்த அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதில்ல. லக்கீலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார், இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட்டு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும், விரல் விட்டுன்றது கூட இல்லை. அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு இந்த இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும், நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும், ப்ரொடியூசராக டிரெக்டராக ஒருத்தவங்க உள்ளே இருக்க முடியும், அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும், ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரினா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது,
பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு 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 ஒன் மேன் ஷோ, இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இந்த இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நரேஷ் சார் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ ரொம்ப நாளாக இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரியல் டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் சார், அண்ட் ஐ விஷ் த பிளாட்ஃபார்ம் சப்போஸ் டு வெரி பிக் அண்ட் டு பி பெனிஃபிட் டு எவ்ரி ஒன் இன் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ, குட் லக். ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர். ஐ திங்க் இட்ஸ் பின் தேர் சின்ஸ் சைல்ட்ஹுட். And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன் அது தட். ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் கிவிங் மீ அட்டென்ஷன் அண்ட் தென் இட் பிகேம் டான்சிங். அண்ட் டான்சிங் இவென்ச்சுவலி டேர்ன்ட் இன் டு ஆக்டிங். லக்கிலி ஐ ஹேட் லைக் right set of directors spotting me in the beginning, which is why Stardust has come. But it was a very, very difficult time in the beginning, like, because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very, very young. How did it start for you? I think it's exactly the same for me. It started off very, very, very வெரி யங். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து சூப்பர்மேன் பேட்மேன்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தி ஆம்பிஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் இட்செல்ஃப். பட் தென் ஆஃப்டர் தட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் ஆல் தட் லைஃப் ரியலி இஸ் ஜஸ்ட் அபவுட் அ சீரீஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். வென் ஐ வாஸ் ஸ்டார்டிங் ஆஃப் வி நெவர் ஹேட் சம்திங் லைக் அ ஸ்டார்ட் ப்ரெசன்ட். இட் வாஸ் ஜஸ்ட் சார் மை நேம் ஷாம் சார் as they close the door. But then try and find an opportunity and just make sure your pictures get in front of the right people. That's the agenda over here. So with Stada, it's, and with social media going, I think it's all, everything's lining up perfectly. But yeah, to answer your question, started off very, very young. Okay, great. The auditions paridabangal appdinu oru segment irukku. Duvave vandu indha mudha vaati cinema aasala okay, but andha kodamagam gate taandi ulle porudunu onnu irukla. So on the first break, எப்போ எப்படி? எனக்கு இன்னும் பிரேக் கிடைச்சதானே தெரியல சார். அந்த டொயிங் எஃபெக்ட் போட்டு மை ஆன்சர் கேப்டன் மில்லர்ல தனுஷ் சாரோட போட்டி போட்டு நடிச்சிட்டு ஷி இஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ். ஒன்னு வெப் சீரிஸ் இல்ல படங்கள் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட வால்யூம் ஆஃப் வர்க் எனக்கு தெரியும். தன்னடக்கத்தெல்லாம் விட்டுட்டு பதில் அளிக்கவும். இல்ல, ஐ திங்க் பிரேக் அண்ட் ஐ ஹவ் பீன் டு எ லாட் ஆஃப் ஆடிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் இட் டசன்ட் வர்க். வெரி ஃபியூ ஒர்க்ஸ் ஒர்க் ஆன எல்லா படமுமே ஐ ஹவ் டன் இட். ஆனால் ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லுக்கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைமில் ஐ ஜஸ்ட் லைக் ஐ வாஸ் வெரி யங், ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, ஐ ஹவ் டு பிகம் அ ஹீரோயின், ஐ ஹவ் டு பி அ ஸ்டார், ஐ வாண்ட் டு பி அ சூப்பர் ஸ்டார், ஐ வாண்ட் டு லுக் ப்ரிட்டி. ஒன்லி மை அட்டென்ஷன் வாஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் திஸ். சடன்லி படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சம்திங் சேஞ்ச் இன் மீ அண்ட் ஐம் லைக் I'm focusing on the wrong thing. I didn't have a way. In fact, becoming a star felt very irrelevant for me. Enna panna poren, eppadi pannano, idea ve illa. That's when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art. How to develop learning a language, learning a sport, learning. So however, so inga na 100% effort potute irundha, naturally what has to come will come. So your focus should be on your art and naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather,
யூ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் வாட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். தட்ஸ் வாட் ஐ டிட். சரி, என் கையில் என்ன இருக்குது, என் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்குது, ஐ காட் ஆஃப் இட் அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஆல் ஆஃப் திஸ் வில் கம் டு யூ, பட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஆர்ட். தட்ஸ் வாட் ஐ சே. True, yeah. Concentrate on your art, concentrate on yourself. Yeah. I also was like you, only we watch a lot of TV and then everyone at home would say, hey, he makes a lot of jokes, he seems to be a little funny. So you end up being that kind of person. Then one thing leads to another, one opportunity leads to another opportunity. But yeah, the first time I sat in front of a camera, it was love at first sight. And then after there was no looking back. It was just, I have to be in front of the camera. The bigger the format, the better. அருண்ராஜ் காமராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்ட் ஆஃப் த பேனல், லிரிசிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், டிரெக்டர், அனைத்தும் ஐயா வருகை தந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ் ஃபார் கமிங். கணா, நெஞ்சுக்கு நீதி லேபிளை தொடர்ந்து அடுத்த படைப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அருண்ராஜா சார், வருவதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் கேட்குறோம். அந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள்னு ஒன்று இருக்குல்ல, உங்களோட முதல் பிரேக், உங்களுக்கு சினிமா ஆசையாக இருக்குது, உள்ளே வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கான ரூட்டு தெரில, முட்டி மோதுறோம், காவேரி கானர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இந்த முதல் பிரேக் எப்படி அமைஞ்சிச்சு, அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குதுல்ல, உங்களோட முதல் பிரேக் அதர் தேன் டிவி, இல்லை டிவிக்கு முன்பாக கூட சொல்லலாம். ஆக்டரானா ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும் நான். அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம டைரக்டர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ, ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அதை எப்படி, அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலாக எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன், அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே. பட் என்ன ஒரு ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால், காரணம் என்ன? சும்மா யூ டோன்ட். எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல, ஆக்டிங் சைடில். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றத அது பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை சினாரியோவை ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல், அப்போ தான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறையா நான் வந்து ஆக்டிங் சைடில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும், என்ன சொல்கிறது, தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டால் பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது, போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த இந்த பேனலில் வந்து நீங்கள் யுவர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், யுவர் ஆல்சோ அ டிரெக்டர். ஸோ இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கிறது, இப்போ கனாக்கு நடந்த காஸ்டிங் கால் எனக்கு அந்த போஸ்டர் ஞாபகம் இருக்குது. அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஒரு முறையும் வந்து உங்கள் படத்துக்கு தேவையான நடிகர்களை தேர்வு செய்கிற அந்த முறைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி போனோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்மில் வாட் வி ட்ரைங் டு டூஸ் ட்ரை அண்ட் அக்யூமிலேட் ஆல் இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டிரெக்டர்ஸ்க்கு டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா? அது ஒரு வீடியோ, ஏன்னா நீங்கள் போடும் போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ் நோ அந்த மாதிரி, ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபப்ளி. அது அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்ணுறதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னால் என்ன வேணால் போடலான்னு இல்லை, பட் அதுலேயே நீங்கள் எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்றைக்கி ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு தன்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறது இல்லை. நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதில் எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் அ எடிட்டர். ஸோ அப்படிங்கும் போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லோரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல
ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்த ஒரு ஃபீல் இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்குது, இந்த இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதுல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏன்னோ ஒரு 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 ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. அப்போ இந்த பேசிக்காக ஒரு 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 இப்போது என்னென்னா இப்போது செகண்டரி ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களோட இது தான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஸ்கோப்பில் செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க, அவங்களுக்கான எல்லாமே ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இருந்துடும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபிலிம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக, அதில் வந்து நிறையா குழுக்கள் இருக்காங்கள்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் பேசுகிற டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை இனாக்ட் பண்ணுறதுல அங்கே பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும், அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா இல்லை கேமராவை பார்க்கணுமா இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு தேரும் அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. கதை களம் ஒன்றா இருக்கும், மெயின் ஆர்டிஸ்டெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்னென்னா அது த ஸ்கார்சிட்டி நம்ம வி டூ ஹாவ் இன் அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். மூணு பேருக்குமே அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஹோம் ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே பார்க்கப்படுது, அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை, பிரதர் எனக்கு வரணும், பிரதர் எனக்கு ஆசை, பிரதர் எனக்கு இப்படி ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்டு, ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போகிற, எப்படி டைலாக் பேச போகிற, எப்படி எமோட் பண்ண போகிற அப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷனாக வரான். ஸோ அந்த ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று அவனுக்கு அடிப்படையாகவே தேவைப்படுது, ஒரு அப்ஸ்கில் ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் லெவலில் நீங்கள் மூணு பேருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு, அதை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேடல் கலந்த ஹோம் ஒர்க் நடந்துட்டுருக்கு? யூனோ இட் குட் பி அ ப்ராசஸ் ஆர் யா, ப்ளீஸ் மிஸ்டர் ஷாம் யூ கேன் ஸ்டார்ட். ஏன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் நடிச்சிருக்கீங்க வித் சிதார்த் அண்ட் நயன்தாரா, ஒரு டைரக்டட் பை அ ப்ரொடியூசர் மிஸ்டர் சசிகாந்த். ஸோ டெல் மீ. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு ஹவ் யூ பிளே அ கேரக்டர். ஐ மீன் everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was, try and find yourself, be comfortable with who you are first as a person, learn to find your extreme. So I try and every day try and find my extremes, because that's all a character is, that you can play, how far you can push yourself, how far you can push yourself in every single direction, emotionally go down, be as happy as you can, so on and so forth. Try and find the limits that you can push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, character, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர்தான். நிவேதிதா, few words on the same question. About process, no? ஆமா, இல்ல ரெலெவெண்டா வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமா ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணுவியே, மாமா டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால வெளிய வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்ல இருக்கேன், அந்த மாதிரி ப்ளீஸ். With each film, process is different. சில படங்களுக்கு you just have to be. சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டாக மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before. And of course, I have not killed people before. And just the mindset, அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த டைலெக்டோ, அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. So I am somebody, on the set ku poite I imbibe energy from actors, from my environment, and
of course empathizing the character that I play. So each film has a different process, but on the whole relevant ah vechikkaradhu what I do is live my life. There's a life that I have apart from cinema, and that is very authentic. I try to live my life as much as I can. Anga எனக்கு அந்த உயிர் இருந்தா தான் ஐ வில் பி ஏபிள் டு கிவ் மை கிரியேட்டிவ் ஜூஸ் ஹியர். அங்கே வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைனா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப், பட் தேர் ஸோ மச் மோர் தட் ஹேப்பன். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரெலவென்ஸ். இந்த எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது. யூ எவால்வ் ஆஸ் அ பர்சன் எவ்ரி சிங்கிள் டே. So it's just chinna chinna vishayangal na menakettu na effort pottu chinna chinna de kattukkuradhu da vandu it comes out in my art. There is no one particular way. So yeah, live your life and also do your work. Nice. I think you had to put in a lot of physicality thevapattuchu unga role ku miller la, I mean outskirts la veil la vechi thodavum thochirukanga ungala. I think everybody liked your performance. Great stuff. Thank you. Thanks. Thank you. Ma Ramesh Tilak avargalai medai kalaikkirom. அருண்ராஜ் காமராஜா காவாலான் பாட்டு எழுதுவாரு, அப்புறம் அங்க போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருப்பாரு, வெப் சீரிஸ் முடிப்பாரு. ஜெனரலாவே அவர் வந்து ஒரு அண்டர் பிளே கிங். என்ன ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு அந்த மீசை தாடியை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். தலைவா அந்த ஹோம்ஒர்க் பத்தி ஒரே ஒரு வாட்டி பிளீஸ். ஐ நோ யூ மல்டி ஃபேசட்டட், பட் இன் அவே ஃபிலிம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்பவுமே. கான்ஸ்டன்டா அவன் அப்படியே எனக்கே ரகுவரன் பேர் வச்ச மாதிரி. இல்ல நான் ஹோம்ஒர்க் பத்தி சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசன்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர், வாட் எவர் கேரக்டர் அவங்களுக்கு அவங்க ப்ளே பண்ணுறாங்க சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ பிலீவ் பண்ண பிலீவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி யோசிப்பான் அந்த கேரக்டர், என்ன எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்க அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஒரு ஜோன்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது. லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு குயிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க நாலு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவர் ரொம்ப நல்ல டைப்புங்க, என்னை பார்த்தோன்னே திட்டுற டைப்லையாக வாழ்ந்துட்டுருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க நாலு பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க நாலு பேருக்கிட்டையுமே நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு பிக் பிரதராக இருந்திருக்காரு. ரமேஷ் அண்ணா வந்து எப்படின்னா, ஆர்ஜி காலத்துலேருந்தே, ஆனால் அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுகிறோம் இதில் லைட்டாக அதை சொல்லிடுங்க. அவர் ஆர்ஜி காலத்துலேருந்தே ரொம்ப, இவங்க நாலு பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த இந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை, கேட்டால் என்னென்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேறு வேறு மாதிரியான ட்ராவல், வேறு வேறு தருணத்தில் இவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கனா ஸ்கிரிப்ட் வந்து அவர் எனக்கு கால் பண்ணுறாரு, டேரக்டர் பார்த்த அப்புறம் துப்புறதுக்கு போய் இப்போ வந்து கொஞ்சம் கதை கேட்டு போயிடுறீங்களா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக், ஏன்னா ஐ வாஸ் நாட் மச் இன் டு த சிஸ்டம். 3-4 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன், என்னை கூப்பிட்டு அவரோட அசோசியேட் வச்சு, அந்த அசோசியேட் இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு, அவர் எனக்கு மொத்த கதையும் சொல்கிறார். நம்மள்கிட்ட கேட்குறேன், தலை நீ சொல்லியா, எனக்கு சொல்ல வராது, அவன் சொல்லுவான் கேளுங்க. ஸோ மொத்த கனா கதையை நான் கேட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஈவன் பிஃபோர் தே வென்ட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ ஐ திங்க் சினிமாவில் இந்த தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, ஒரு பயங்கரமான டிஸ்பிரேஷனில் இருப்பாங்க, தாம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு. அது இல்லாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனிதத்தை போதிச்சு, கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வச்சுக்கிட்டு, தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கு கூட சினிமாவில் வந்து ஒரு ஒரு இலக்காக நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த ரமேஷனை வந்து இப்போ சமீபத்தில் குட் நைட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த லைட் ஹவுஸ் அப்படி ஓடி வருவார், அன்னிலேருந்தே ஒரு வெரி ஸ்ட்ராங் இமேஜ். அவர் நடிப்பெல்லாம் தாண்டி அவர் நீங்கள் ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தெரியும். ஸோ
ரமேஷ் அண்ணா, நம்ம இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் பத்தி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம், குயிக்கா மோனோலாக் மாதிரி. உங்களோட அந்த முத பிரேக்கு, நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான அந்த காரணம், முத பிரேக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேன்சியான ஒரு ஆடிஷன், இது மூணுத்தையும் அப்படி லீனியரா ஒரு பதிலா கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்ஸ்ல போட்டுப்பேன். ப்ராசஸ்ல நம்பர் ஒன் வந்து இந்த மாதிரி லேட்டா வரக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சாரி, ஏன் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா, இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியெலாம் என் கையில் இல்லை. நான் ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய செலிப்ரிட்டிஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது சில பேர், நீங்கள் நடிக்கலையா, நீங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ஏங்க நீங்கள் வேறட அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திடீர்னு நமக்கு சின்ன அந்த ஒரு கொம்பு ஒன்று முளைக்கும், நம்மளே யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஏன் ஆன்ஸ்க்ரீன் போகிறோம், ஸ்க்ரீனில் போய் நிற்கிறதுக்கு பயந்துட்டு தானே ரேடியோ பக்கமாக வந்துட்டோன்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே, சத்தியமில் நம்ம ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதில் நடந்தது தான் வந்து நான் போயிட்டு டைரக்டர்ஸ் கிட்டே சும்மா கேட்க ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே அது ஈஸியாக நடந்துடாது. இப்போ போய் பத்து பேர் லைனில் நிற்கிறாங்கன்னா, நான் போகும்போது நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன் சார்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுவேன். போன உடனே ஃப்ரெஞ்ச் ரோல் கொடுத்துருவாங்க நமக்கு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துட்டாங்களே, அதுவே எனக்கு முதல் படம் வந்து அவ்வளோதான், சீக்கிரமாக வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சீக்கிரமாக பங்களா வாங்க போகிறோம் அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அதில் ஹைட் வைஸ் என்னை பின்னாடி தான் நிற்க வைப்பாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் காலையில் ஒரு 5 மணிக்கு உங்கள் ரூம் வாசலில் வந்து கதவு தட்டி டீயை கொடுத்துட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, பிடிச்சிருந்தது. தென் நாளாக நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. லைக் நான் படித்த மாஸ்காமில் வந்து எல்லாருமே சினிமா மேலே ஒரு தேடலில் இருந்தவங்களாகவே இருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க, வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம், ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அந்த அவமான ஸ்டோரிலாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்குறதில்ல, நல்லாவே ஜாலியாக தான் இருக்குல்ல. மங்காத்தா மெட்ரமெண்ட்டாக்குன்னு சொல்லிட்டு மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேட்குறது, அந்த ஏதோ ஒரு பாம்பில் சீனு ஓடி வர்றது கீழே, அதில் அந்த சினிமாவில் அப்படி ஒரு கதை நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீனு எனக்கு அது படத்தில் மங்காத்தாவில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாம்பு பிளாஸ்ட் இருக்கும், நீங்கள் ஓடி வந்துடணும், அதில் எல்லாருமே படுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே, ஏன்னா அப்போ தான் அந்த பாம்பு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்காக எடுத்து ஆகணுன்றதுக்காக நான் கூப்பிட்டு தாங்க போனேன். பிளாஸ்ட் ஆகிடுச்சு, படுத்துருங்கன்னு சொன்னோடனே நல்லா படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார் சொன்னாங்க, அதனால தான் படுத்துட்டு. அவன் தான் நீங்கள் செத்துட்டீங்க, இந்த சீனில் நீங்கள் கிடையாது, முடிஞ்சிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது பெருசாக தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிது. முதன் முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா, பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டைலாக், கொரியர் பாயா ஒரு 3 ஷாட் வரும். எனக்கு ஷாட்னா என்ன சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது, படத்தில் வரும்ல அது போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசின டைலாக் அந்த படத்தில் தான். அதில் இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆனாங்க, ஐயா உட்பட. ஆனால் ஐயா அப்போலாம் பேச மாட்டார் பெரிய அளவில், அவர் கொஞ்சம் ஷை டைப். அவர் எப்பவுமே, ஆமாம் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அந்த நேரங்களில் என்னுடைய இயக்குநர்கள்லாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்படி நான் உள்ளே வந்தது தான் சினிமாக்குள்ளே. இவ்வளோ தான் இந்த ஜேர்னி. லவ்லி, சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் வரதுக்கு முன்னாடி. அவரை இன்னொரு ஒரு பதில் மட்டும் பேச வச்சிடலாமா, அதுக்கப்புறம் வில் ரேப் வித் ஃபைனல் க்வெஸ்சன். ரமேஷ், அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லா பக்கமும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேடலில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரே ரவுண்டான அளவு உட்கார வச்சா சினிமாக்காரங்களாம் பார்த்து ஈஸியாக டேலண்ட் ஸ்பாட் பண்ணலாமான்ற ஒரு 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 ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்குது, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அந்த அந்த ஒரு பிரேக்குன்ற வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறோன்னா, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும், ஒரு படம் சுமாராக இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃப். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க்கு வர ஒர்க்கை தாண்டி ஒரு ஒரு தேடல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்லண்ணா. ஏன்னா இன்றைக்கி சக்ஸஸை மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. இது எல்லாருக்குமான கேள்வி, சக்ஸஸை தாண்டி உங்களை எது ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டண்டாக? ஓகே, செக்கில் ஜீரோக்கள் கூடிக்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓகே, எது உங்களை கான்ஸ்டண்டாக ட்ரைவ் பண்ணுறது? நாலு பேரையுமே நான் சினிமாவில் தான் இருப்பேன் என்னானாலும்.
என்ன கேட்டா அதான் நீங்க சொல்ற அந்த டிஜிட் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் ஒன், எல்லாருக்குமே அது வந்துடாது. அது சில சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்கு, அதற்கான சில வியாபாரங்கள் இருக்கு, அதை போய் நீங்க அடையணும். அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா, அது எங்க நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது. இப்ப என்ன வந்து கேட்கறவங்க, நான் யாருன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா இல்ல கீழே இருக்க ஒரு ஆக்டரா இல்ல மேல இருக்க ஒரு ஆக்டரா, நான் யார் யார், நான் என்னை நீங்க எதை வச்சு ஸ்கேல் பண்றீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க சக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே யா உங்க படம் நல்லா இருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ண போறீங்க, அப்படிதான் நீங்க போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியரே இங்க அப்படியே பெர்மனண்டா இருக்க போறது இல்ல, சக்சஸும் இங்க கிடையாது. இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்ப சினிமால வந்த உடனே ஒரு படம் போதும் நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு அவங்க கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்த படம் போகணும், அதுக்கு அடுத்த படம் போகணும். சில படங்கள் ஃப்ளாப் ஆகும், சில படங்கள் நல்லா இருக்கும். அதுல ஏன் ஃப்ளாப் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம எப்படி பண்ணிருக்கணுமோ அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து என்ன ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா இல்ல இந்த உலகத்தையே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றதுதான். ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதுலாம் அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போவோன்றது தான் இதோட ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்குமா, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன உழைக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரைவ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப் அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப், இதுதான் அதோட நேச்சர். ஒன் டே யுவர் ஃப்ளைங் ஹை, ஒன் டே யுவர் டவுன், பட் ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹேவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் you can even spot an opportunity. So adutha kattathukku poradhukku one day, I think in a week I'll have one day saying I don't want cinema, I don't want to do. Idhu dhaan truth. Nariya naal I have felt that illa vendanu, but what drives me is recently, to be very honest, lot of discipline and focus and having a routine for all actors. Ena ella naalum shooting irukadhu, ella naalum you won't be busy. So and the routine irundha it makes it even more easy. It could be anything, learning a language, learning a new skill, new hobby or anything of that sort. So daily motivation, nobody is pushing me to become an actor. Nanada enna push panno daily morning, hello, wake up, go, you have to become an actor. Nobody is working for me to be a star. So having a routine helps. Lot of discipline and focus in the profession you need. You need every day, you have to get up and tell yourself that you have to do this, otherwise nobody is going to do for you. So that's my driving source. So daily enak motivated ah irukumana enak theriyala, but I'm pushing myself, but right frame of mind I think. Great. Before we go to Shyam na vandu enoda school days la vandu the SS music nu or channel irundhathu, adha inda Paloma, Shyam, Shreya ivangala vandu OG English speaking VJs. Ivanga dhaan first English la enna appdin Vendra Alpas mara namak solutranga. Appo vandu indal peak, indal vandu romantic hero range. கௌதம் மேனன் சார் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அந்த படம் இன்னி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை. ஜிவிஎம் சார் பார்க்கும்போதெல்லாம் போயிடலாண்டா ஷூட்டுன்னு சொல்லுவாப்பில், அந்த படத்தில் இவர் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அதனை தொடர்ந்து எல்லா ட்ராவல் எக்ஸ் சேனல் அது இதுன்னு பண்ணாத வேலையே கிடையாது. கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் டே திரும்ப நடிக்கணும்னு தோணுதுரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் ஒரு ரோல் மாடல் இருக்காருங்க. அப்புறமா இவர் வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி சா வச்சிடலாம் சார் எல்லாரையும். மிஸ்டர் ஷாம் சேம், வாட் டிரைவ்ஸ் யூ ப்ரோ? I think you're 40 now, sorry to say. You didn't have to announce that I'm 40, thank you very much. it's actually a culmination of all their answers. If you've got passion for something, it'll automatically keep you, it'll keep you relevant, it'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it's very unstable. That's just how the industry is built. That's just how the business is, if I'm not mistaken. It's very unstable for everyone and anyone. And everybody is putting in, like she says, it's morning to night of hard work on yourself.
when you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely, lovely. Thank you so very much for being part of this. Ramesh, na kadasiya vandalum Ramesh la na idha na request ah munveikiren nee na singama tittnalum paravalla idu inda it will make sense abindradhukaga solren. One of the most iconic monologues in the history of Tamil cinema is what you did in Sudhugam. இது நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு சி வாட் யூ யூனோ வாட் யூ கேன் டூ எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இதை ப்ரிப்பேர் பண்ணார், அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகாக அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் போ. எனக்காக என்னை தம்பி தம்பின்னு கூப்பிடுவாப்ல, அதனால் எனக்காக ஹீ வில் டூ தட் சூதுகவும் மோனோலாக். ஆல் ஆஃப் யூ பாருங்க. இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல் கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு, இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை, நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டேரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது, இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணுறானுங்க, டுவெல்த் ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை, இதை விட்டால் பொண்ணு கிடச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, புரட்டை விட்டா கூட டைவர்ஸு, இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமன் மூஞ்சி மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படித்து முச்சி நாரி போய் மொத பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம், மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு.